அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் அனைவருமே மிக ஆவலுடன், என் உலகமே கூட மிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளாகத்தான் இருக்கிறது. ஏன்னா உலகத்தையே தமிழன் ஆண்டு இருக்கிறான் இல்லையா. அப்போது அந்த தமிழனுடைய பதிவுகள் எங்கெங்கும் இருக்கிறது, உலகம் முழுக்க தமிழனுடைய சுவடுகள் இருக்கிறது. ஆகையினால் உலக நாடுகளே ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு முடிவாக இந்த தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல. இந்த பதிவில் நம்ம ஜோதிட ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, இன்னும் பல்வேறு ஜோதிட நுட்பங்களையெல்லாம் உட்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சியானது எத்தனை இடங்களை இந்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது 6/4/2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிடிப்பதற்கான, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது என்பதை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கணித்திருக்கிறோம் அன்பர்களே. இது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான கணிப்பு தானே தவிர ஒருதலை பட்சமானது அல்ல. ஆகையினால் இந்த முடிவுகளை நாம் ஜோதிட ரீதியாக மட்டுமே எடுத்திருக்கிறோம். இதற்காக கடின உழைப்பும் மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பல்வேறு கூட்டணி கட்சிகள், பல்வேறு களங்களில் பல்வேறு முகங்கள் என்ற இந்த கூட்டணி கட்சிகளில் கலந்து இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், என்ன மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, தேமுதிகன்னு சொல்லக்கூடிய விஜயகாந்த் அவருடைய கட்சி, இப்படி பல்வேறு கூட்டணிகள் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டிருக்கிறது. அப்போது இது ஒரு சரியான போட்டியாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கவனிப்பாளர்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகமானது அதனுடைய கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 130 அதிகமான இடங்களில் வெற்றி வாகை சூடி இந்த சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை யாம் ஜோதிட ரீதியாக கணித்திருக்கிறோம். இது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்ட ஒரு கணிப்பாகவே அமைந்திருக்கிறது அன்பர்களே. ஆகையினால் நம்ம காத்திருந்து பார்ப்போம், புரியுதுங்களா. இதுக்காக பல்வேறு விதமான நுட்பங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம், ஜாமக்கோள் ஆறுடம், அதோடு மட்டும் இல்லாமல் தலைவர்களுடைய ஜாதகங்கள், அவற்றை ஆய்வு செய்திருக்கிறோம், பிரசன்ன ரீதியான பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். இப்படி பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்த முடிவுகள் தான் இந்த நிலையாக இருக்கிறது. நிச்சயமாக 6/4/2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமானது அதன் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 130 அதிகமான இடங்களை பெற்று முன்னணி வகுப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகளை பெற்றிருக்கிறது என்பதை யாம் எடுத்துரைத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகள் இந்த சட்டமன்ற தேர்தல் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எத்தனை எத்தனை எங்கள் இடங்களை பிடிக்கப் போகிறது என்பதை யாம் வெளியிட இருக்கிறோம். நிச்சயமாக அத்தனையும் பாருங்கள், முடிவை கொஞ்சம் முன்னாடி தெரிந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.